வெல்கம் சாதனை என்பதை எந்த வயசுலையும் நிறைவேற்ற முடியும் இப்போ வந்து மனம் இருந்தால் உண்டு ஒரு செயலை வந்து மனம் உவந்து சென்றால் அந்த செயல் வந்து நல்ல செயலாவே முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஸ்ரீதேவின்ற மாணவி இருக்காங்க இவங்களோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்கக்கூடிய திருமூர்த்தி மலையில் உள்ள பூச்சி கொட்டாம்பாறை செட்டில்மெண்டில் வசிக்கிறவங்க இவங்க அப்பா பேர் செல்லமுத்து இந்த பொண்ணோட பேர் வந்து ஸ்ரீதேவி கேரளாவில் இருக்கக்கூடிய சாலக்குடின்ற இடத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு வர்றாங்க இவங்க வந்து ஊரடங்கு காரணமாக இவங்க வந்து திருப்பூருக்கு வந்துடுறாங்க இவங்க இருக்கிற இருந்து இவங்க மெயின் ரோட்டுக்கு வரணும்னா ஏழு கிலோமீட்டர் நடந்து வரணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க திருப்பூர்லேருந்து இவங்க படிக்கிற பள்ளி வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டரில் இருக்குது இப்போ கேரளா அரசு வந்து பத்தாம் வகுப்பு வந்து எக்ஸாம் வச்சாங்க இந்த பெண்மணிக்கு வந்து பஸ்ஸு வசதி இல்லாதனால கேரளாவில் போய் எக்ஸாம் எழுத முடியாத சூழல் இருந்துச்சு ஸோ அங்கே இருக்க ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து இந்த பெண்மணிக்காக ஒரு தனியாக ஒரு வாகனத்தை அரேஞ்ச் பண்ணி இந்த ஸ்ரீதேவின்ற பெண்மணி வந்து எத் எத்தனை தடவை வந்து எக்ஸாம் எழுதிட்டு போனாங்களோ அத்தனை தடவைக்கும் அந்த பெண்மணியை வந்து கூட்டிட்டு எக்ஸாம் எழுத வச்சுட்டு திரும்ப போய் அவங்க பிளேஸ்லேயே விட்டுருக்காங்க இது கேரள அரசு செஞ்ச உன்னதமான ஒரு பணின்னு சொல்லலாம் இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி வந்து எல்லா பாடத்துலேயும் ஏ ப்ளஸ் பழங்குடியின மக்கள்லேயே வந்து பத்தாம் வகுப்பு படித்த முதல் பெண்மணி யாருன்னா ஸ்ரீதேவி தான் அது மட்டும் இல்லைங்க இந்த கேரளா அரசு இந்த பெண்மணியை பாராட்டும் விதமா நிறைய பதக்கங்களை கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க ஸோ கேரளா வந்து கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த பெண்மணி மூலமாவே தெரிய வருது படி படி படித்தால் வாழ்வில் கண்டிப்பாய் ஒரு நாள் வெற்றி அடைவாய் அப்படின்றதுக்கு முதல் எடுத்துக்காட்டா நம்ம ஸ்ரீதேவி இருக்காங்க ஸோ யாருமே படிப்பை வந்து உதாசனப்படுத்தாமல் கரெக்டாக படித்தா வாழ்க்கையில் நல்ல நிலைமைகளுக்கு போக முடியும்னே நம்ம ஸ்ரீதேவி நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க அதுலேயும் நம்ம கேரள அரசு வந்து படிப்புக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க அப்படின்றது இது மூலமாக தெரிய வருது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான